சார் வணக்கம் சார். வணக்கம், நைஸ் டு ஹவ் யூ ஹியர் சார். தேஜா சார், நாங்கள்லாம் அண்ணாந்து பார்த்து வியக்கும் இயக்குனர். ஓகேங்களா, தேஜான்னு சொன்னேன் ஒரு பிரம்மாண்டமான பெரிய இயக்குநர்கள்ட்ட மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களை வந்து நோக்கியா இயக்குனர்னு சொல்லுவோம். ஏன்னா நோக்கியா மொபைல் எடுத்துட்டிங்கன்னா அது யூசர் ஃப்ரெண்ட்லி, யார் வேணால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணல. ஆனால் நீங்கள் இவர்கிட்ட தான் பேசணும் அவர்கிட்ட தான் பேசணுன்ற மாதிரி கிடையாது. மீன் யுவர் வெரி ஈஸிலி அப்ரோச்சபிள் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ அது மாதிரி ஆள்கிட்ட சந்திக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. நான் ஆணையிட்டல் படம் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பொதுவாக மனிதர்கள் வந்து ஒரு பெரிய லெவல் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் பற்றி சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களோட எல்லா இன்டர்வியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளாஷ்பேக், நீங்கள் கஷ்டப்பட்டது எப்படி வந்தீங்க அதை நீங்கள் சொல்ல மறக்கிறதே கிடையாது. ஒரு லாரி கிளீனராக இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேமராமேனாகி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இன்றைக்கி இருக்கீங்க. இந்த ஜேர்னியில் நீங்கள் சந்தோஷப்படுற விஷயங்களும் மறக்க நினைக்கும் தருணங்களும் அதை பற்றி சொல்லுங்கள். மெயினாக கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, எவ்வளோ லாபம் வரப்போகுது, லாபம் வருமா நஷ்டம் வருமா, நம்ம லாரி துடைக்கும் போது அவன் பணம் அந்த ஓனர் நம்ம பணம் தருவாரா தரமாட்டாரா, அதெல்லாம் எப்போவுமே நான் பார்த்ததே இல்லை. நீ ஒர்க் பண்ணிகிட்டே போ. ஓகே, ஒர்க் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ணணும்னா, அவனே இவனை இந்த மாதிரி ஒர்க்கரை நம்ம பேமெண்ட் தர அனுப்பிச்சிட்டா கரெக்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி அவனே பேமெண்ட் தரணும். அந்த லெவலில் ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் ஒர்க்கை நிறுத்தி மிரட்டுவாங்க, நான் ஒர்க் ஜாஸ்தி பண்ணி மிரட்டுவேன். ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே பணம் வந்துன்னு இருந்தது. ஒரே ஃபார்முலா, கீப் ஒர்க்கிங் டில் யூ டை. சக்ஸஸ் இஸ் இன் ஒர்க்கிங், நாட் இன் த எண்ட் ரிசல்ட். ஒர்க் பண்ணும்போது தான் சக்ஸஸ். ஏன்னா ஒர்க்கு உனக்கு கிடைச்சிடுச்சு. ஒர்க்கு கிடைக்காதவங்க எத்தனை பேர்? நம்ம வேலை பண்ணாதப்போ இது செலவு ஜாஸ்தி ஆகும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது இது சும்மா இருக்க முடியாமல் ஏதாவது ஷாப்பிங் கிப்பிங் பண்ணி டைம் பணம் வேஸ்ட் பண்ணுவோம். ரெண்டு, ஹெல்த்து சேவ் ஆகும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எந்த பிரச்சனை இருந்தாலும் ஓவர் டேக் பண்ணிடுவீங்க. தலைவந்து வந்தாலும், ஃபீவர் வந்தாலும், எதுவும் வந்தாலும் ஒர்க் பண்ணினே இருக்கும். ஸோ ஒர்க்கில் இருக்கும்போது ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் இருக்காது, ரெகுலர் பாலிட்டிக்ஸ் இருக்காது, பணம் செலவு இருக்காது, ஹெல்த்து பெட்டராக இருக்கும். ஸோ கீப் ஒர்க்கிங், அந்த அதில் தான் சக்ஸஸ் இருக்குது. ஓகே, இந்த சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியில் நீங்கள் கற்ற விஷயம் என்ன, நீங்கள் அதனால் பெற்ற விஷயங்கள் என்ன? ஆனால் யூஸ்வலி ஃபெயில்யூர்ஸ் இருக்குமே, நம்ம அடிபட்டது, நம்ம ஃபெயில் ஆனது, ஃப்ளாப் ஆனது, இன்சல்ட் ஆனது, யாராவது நம்மளை திட்டிருப்பாங்க, திட்டினது, அதெல்லாம் நான் நல்லா ஞாபகம் வச்சுருப்பேன். நிறைய பேர் அதை மறக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் ஞாபகம் இருக்கணும். சக்ஸஸ் ஞாபகம் வச்சுக்கூடாது. சக்ஸஸ் ஞாபகம் வச்சுட்டா திமுரு வந்துடும். ஜெயம் படம் நான் தாண்டா எடுத்தேன், ரோட்டில் போகிறவங்களெல்லாம் வச்சு எடுத்து சூப்பர் ஹிட் அடித்தேன் டெய்லி நினச்சா வாட் இஸ் யூஸ், திமுரு தான் ஜாஸ்தியாகும். இன்னொன்று, ஃபெயில்யூர் எல்லாம் நடச்சிருந்தா, ஓ இந்த தப்பு பண்ணதுனால இந்த மாதிரி அடிபட்டது, நம்ம மேலே பார்த்துன்னு போகிறதுனால கீழே காலுக்கு அடிபட்டது. ஸோ இனிமேல் மேலே பார்க்கக்கூடாது, கீழே பார்க்கட்டும். கால் எங்கே வைக்கிறோம் பார்க்கணும், கை எங்கே வைக்கிறோம்னு பார்க்கட்டும். கரெக்டாக கனெக்ஷன் இருக்கு, ஐ ஹேண்ட் லெக் கான்டாக்ட் எப்போவுமே இருக்கணும். சூப்பர். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம ஃபெயில்யூரும் சக்ஸஸ் ரெண்டுமே நினச்சே பார்க்கக்கூடாது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஃபெயில்யூர் நினச்சா டிப்ரெஷன் வரும், சக்ஸஸ் நினச்சா ஃபெயில் திமிர் வரும். ஸோ ரெண்டு யூஸ்லெஸ். ஆல்வேஸ் திங்க் ஆஃப் த ஃபியூச்சர், கீப் ஒர்க்கிங், கீப் ஒர்க்கிங். நான் ஆணையிட்டால் இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த சினிமா சூப்பர் ஹிட் ஆகிடும். சூப்பர். மெயினாக இந்த ஸ்கிரிப்டு, ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணேன். யூஸ்வலாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ட்ரெண்ட் எப்படின்னா, ஒரு பெரிய ஹீரோ, இப்போ சூர்யா சாருக்கு ஒரு படம் பண்ணணும் சொல்லி சூர்யா சார் நான் மனசில் நினச்சிட்டு ஸ்கிரிப்ட் எழுதுவோம். அப்படி எழுதக்கூடாது. அப்படி எழுதுனால என்னன்னா, ஒரே ஸ்டைல் ஸ்கிரிப்ட் வந்துடும். ரஜினி சார் அப்படின்னோடனே அவரோட பழைய படம்லாம் ஞாபகம் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேம் ரிப்பீட்டில் தான் பண்ணிடுவோம். அப்படி எந்த ஹீரோயின் நினைக்காமல் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனேன். அது ஸ்கிரிப்ட் ரெடி ஆன பிறமா, ஓகே இந்த ஸ்கிரிப்டுக்கு இவர் கரெக்டாக இருக்கும். இப்போ ராமாயணத்தை எழுதிட்டு, ராமாயணத்தில் ராமர் கேரக்டர் யாருன்னு அப்போ பிடிச்சிட்டே போய், இப்போ சூட் ஆகிறாருன்னு அப்போ நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு, ராமர் கேரக்டருக்கு எஸ்வி ரங்காராவ் கரெக்டாக இருப்பார்ப்பா சொல்லி ராமாயணத்தை அவருக்கு மாற்றி எழுதணும்னா காலி பண்ணலாம். இப்போ இண்டஸ்ட்ரியில் நடக்கிறது அதுதான். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, கதைக்கு தான் நாயகர்களே தவிர நாயகர்களுக்கு கதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? பண்ணக்கூடாது எப்பவுமே, அவங்க ஸ்டைல் வந்து தான். சில பேருக்கு பண்ணலாம், ரஜினி சாருக்கு பண்ணலாம், கமல் சாருக்கு பண்ணலாம், எம்ஜிஆர் சாருக்கு பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. இப்போ எல்லா ஹீரோவும் அந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா ஸ்கிரிப்டும் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ ரஜினி சார்னு சொன்னோடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் போய் ரஜினி சாருக்கு பெங்களூரில் போய் ஸ்கிரிப்ட் சொன்னதாகவும், அது ஜிவி சார் வந்து அரேஞ்ச் பண்ணதாகவும் சொல்லி
தேஜாவும் ரஜினி சாரும் தேர்ந்து படம் பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் வந்தது. ஆனா திடீர்னு அந்த விஷயங்கள் தள்ளி போயிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன்? ரஜினி சார் லெவலுக்கு என்னால கதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அதனால தான் சீட்டை கிழிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. லைஃப் சார், நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறோம், நடக்கும்போது ஸ்லிப் ஆயிடுறோம். ஸ்லிப் ஆகி விழுந்தா டேப்பா நான் ஸ்லிப் ஆகிட்டேனேன்னு சொல்லி அங்கேயே உட்காந்தா நான் திருப்பி நடந்தே இருக்க மாட்டேன். ஸோ சின்ன சின்னது ஸ்லிப் ஆகும், திருப்பி அதெல்லாம் நினச்சி பார்த்து அந்த ஸ்லிப் ஆகாம நெக்ஸ்ட் டைம் ஜாகிரதையாக இருக்கணுமே தவிர சும்மா எவ்ரி ஃபெயிலியரை பார்த்து. நான் ஆணையிட்டால் இந்த படத்தை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது ஒரு ஃபேமிலி பேஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லரா இல்லை ஒரு ஃபேமிலி பேஸ்ட் பொலிட்டிக்கல் ட்ராமாவா? ஆக்ஷன் இல்லை சார், இது ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்ல முடியாது, ஒரு மாசியாக இருக்கிற ஃபிலிம். ஃபேமிலி, இப்போது நான் ஒரு பெயிண்டிங் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஓவியத்துக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும், ஒரு செவர் வேணும். அந்த அந்த பேக்ரவுண்டு வந்து பாலிடிக்ஸ். அது மேலே இருக்கிற பெயிண்டிங் இருக்க, அந்த கலர் கலராக இருக்கிற பெயிண்டிங், அது ஒரு வைஃப் அண்ட் ஹஸ்பண்டோட கதை. அவங்க எவ்வளோ பிரச்சனை வந்தது அந்த பாலிடிக்ஸ் பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு பண்ணுறதுனால, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் பிரியற லெவலுக்கு அரசியல் இருக்குது இந்த காலத்தில். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு ஃபேமிலியே பிரிஞ்சிடும் அரசியலுக்காக. இப்போ வைஃப் அண்ட் ஹஸ்பண்டே பெரிய லெவலுக்கு வந்துருச்சு, அவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. நான் ஆணையிட்டால் இந்த படத்தில் ராணா எப்படி உள்ள வந்தார்? ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு சுரேஷ், நாங்கள் அஸ்டன்ஸ் எல்லாம் உட்காந்து யாராக இருந்தால் கரெக்டாக இருக்கும், இந்த ஹீரோவா இந்த ஹீரோவா, எல்லாருமே ராணா பெட்டராக இருக்கும், ராணாவாக இருந்தால் ஓகே. இப்போ ராணாவை போய் அப்ரோச் பண்ணாங்க, சுரேஷ் பாபுக்கு கால் பண்ணேன். சார் இப்படி இப்படி இருக்குது, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு, ராணா வருவார் நீயே சொல்லிடு, நாளைக்கு காலையில் வருவார் நான் சொல்கிறேன் நீ சொல்லிடு. ராணா வந்தோடனே எனக்கு கால் பண்ணார், சார் இன்றைக்கே வந்துட்டேன் சார், சொல்கிறீங்களா ஸ்கிரிப்ட் எங்கே வரட்டும் அப்படின்னு. சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ், ராமநாயுடு ஸ்டூடியோ, எங்கிட்ட வரேன்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை நானே வரேன். இல்லை சார் நீங்கள் பெரிய டைரக்டர், நானே வரேன். பெருசு சிறுசு எல்லாம் இல்லை, ஃப்ரைடே மார்னிங் ஷோ தான் டிசைட் பண்ணுறேன் யார் பெருசு யார் சிறுசுன்னு சொல்லி. த சுப்ரீம் ப்ராடக்ட் விச் பீப்புள் வில் லைக் இஸ் ஒன்லி த ஸ்கிரிப்ட். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஹீரோவாவது எடுத்துன்னு வாங்க, ஸ்கிரிப்ட் சரியில்லைன்னா அட்டர் ஃப்ளாப் ஆகிடும். நீங்கள் ஒரு கழுதையை போட்டு ஹீரோவை வச்சு படம் எடுங்க, ஸ்கிரிப்ட் சூப்பராக இருந்தால் சூப்பர் ஹிட் ஆகிடும். ஸோ ஸ்கிரிப்ட் இஸ் த ஃபஸ்ட் ஹீரோ. ஸோ யூ லிசன் டு த ஸ்கிரிப்ட் சொல்லி ஸ்கிரிப்ட் உட்கார வச்சு கதையை சொன்னேன். கேட்டோடனே வென் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் சார், கதை நல்லா இருக்கு நல்லா இல்லை அது சொல்ல, வென் யூ வாண்ட் டு ஸ்டார்ட், ஐ லைக் த கேரக்டர். ஓகே ஓகே, மொத்தம் பிளான் பண்ணி அது பண்ணி பாகுபலி 2 முடியறதுக்குள்ளே பண்ணலாமா முடிச்சவரமாக பண்ணலாம். எங்கள் ஆசை என்னென்னா பாகுபலி 2 முடியறதுக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, ஆனால் எங்களால் முடியல. ட்ரை பண்ணோம், ஏன்னா ராணா 20 kilos குறைய வேண்டியிருந்தது, அது கொஞ்சம் கஷ்டம், அது நாட் ஈஸி. ஏன்னா இப்போ தொப்பை வந்துடுச்சு, ஃபேட் இருக்குன்னா குறையிறது ஈஸி, குறைக்கிறது வாக்கிங் பண்ணி அது பண்ணி இது பண்ணி. இவர் மசில் வந்துடுச்சு, ஹியூஜ் மசில், இவ்வளோ பெருசாக இருக்கார். ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வச்சு சீன் எடுத்தா ஒரு ரோபோ ஒரு லைவ்ல இருக்கிற பொண்ணோட பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ராணா பாகுபலியிலேருந்து வந்து 20 kilos குறைச்சி ஸ்பீடாக குறைச்சி ஷூட்டிங் பண்ணி திருப்பி அதுக்கு போக வேண்டியப்ப திருப்பி ஃபுல்லாக இதை பண்ணார். காஜல், காஜல் ஸ்கிரிப்ட் கேட்டோடனே சுரேஷ் பாபு சொன்னார், காஜல் மாதிரி பொண்ணு பண்ணாதான் நல்லாயிருக்கும், பண்ணுவாளா? ஏன்னா ராணா அவ்வளோ பெரிய கமர்ஷியல் ஹீரோ இல்லை, காஜல் வந்து சிரஞ்சீவி இங்கே அஜித் சாரு விஜய் பெரிய பெரிய ஹீரோட பண்ணுற, ஒத்துக்குப்பாள ஒத்துக்க மாட்டாளா? நீ தான் பிரேக், நீ தானே பிரேக் கொடுத்த, பேசிப்பாரு அப்படின்னு. நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் சார், சரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி கால் பண்ணி என்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்குது நீ கேள்வி போய் உட்காந்தோடனே ஃபஸ்ட் லைன் என்ன சொன்னேன்னா, நான் உனக்கு பிரேக் கொடுத்தேன் அதனால் இந்த படம்லாம் பண்ணாத, டோன்ட் டூ மீ ஃபேவர்ஸ், ஏன்னா நான் தான் எல்லாருக்கும் லைஃப் தரணும், எனக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, பிகாஸ் ஐ ஃபீல் பேட். ஸோ நீ கதையை கேட்டு கதை நல்லா இருந்து இருக்குது நான் பண்ணலான்னு நினச்சா தான் பண்ணுவேன். இதுக்கு ஸ்கிரிப்டை சார் கேட்டோன்னே வெண்டி வாண்ட் டு ஸ்டார்ட் அப்படி சேவ் ஆன்சர். ஓகே, அண்ட் நீ வந்து எனக்காக ரெமுண்டேஷன் எல்லாம் குறைக்கணும்னா நீ எவ்வளோ எடுத்துக்கிறே அதே எடுத்துக்கோ, நீ குறைச்சா நான் ஃபீல் பண்ணுவேன், தேஜாக்காக குறைச்சனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், அதெல்லாம் எனக்கு வேணாம். ஐ ஷுட் ஹெல்ப் பீப்புள், ஐ டோன்ட் வாண்ட் ஹெல்ப் ஃப்ரம் எனிபடி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். கேத்ரின் தெரசா வந்து, கேத்ரின் வந்து ஒரு மீடியா பர்சன் படத்தில், இப்போ இருக்கிற அரசியலில் இருக்கிற எல்லா பார்ட்டிக்கும் ஒரு சேனல் இருக்கு,
அதையும் டச் பண்ணலாம். ஏன்னா சேனல் இல்லாமல் எந்த பார்ட்டியும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் சேனல் இல்லாத பார்ட்டி தெலுங்கு தேசம் மட்டும்தான். மிச்சம் எல்லாருக்கும் இருக்கு. YSR காங்கிரஸுக்கும் இருக்கு, காங்கிரஸுக்கு இருக்கு, திமுக, அதிமுக, பிஜேபி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாருக்கும் இருக்கு சேனல். ஸோ அதை டச் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, இந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காங்களே, ஜென்யூன் ஜேர்னலிஸ்ட், அவங்களுக்கு ஒரு சின்ன ஈகோ இருக்கும், நாங்கள் தான் ரைட்டு அப்படின்ட்டு. ஆமாம், ஆக்சுவலி குட் ஜேர்னலிஸ்ட் ஆர் ஆல்வேஸ் ரைட். அந்த சின்ன ஈகோ, சின்ன திமுறு மாதிரி இருக்கிற, ஆனால் திமுறு கிடையாது, தட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஈகோக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் சின்ன, ஐ வாண்டட் தட். ஸோ இவ அந்த இது இருந்தது, ஒரு ஸ்டைலாக இருக்கணும், அமெரிக்காலேருந்து வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கணும்னு சொல்லி போய் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. சார், நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் புற டைட்டில், பச்சை கிளி முத்துச்சரம், உலகம் சுற்றும் மாலிபனில் வர பிரமாதமான சாங், அதுவும் இந்த படத்தில் இருக்குது. இது ரெண்டும் எதேர்ச்சியாக வந்ததா இல்லை திணிக்கப்பட்டதா? நான் எம்ஜிஆர் ஃபேன், உண்மை சொல்லணும்னா. நான் என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் ஐடியாவே இல்லை எங்ககிட்ட, தெலுங்கில் மட்டும்தான் பண்ணணும். பண்ணும்போது இவர் எம்ஜிஆரோட ஃபோட்டோ காட்டி, இந்த மாதிரி வேஷ்டி கட்டணும், இந்த மாதிரி ஷர்ட்டு போடணும், இந்த மாதிரி வாட்சை வைக்கணும், இதே மாதிரி கண்ணாடி ஒன்று எனக்கு பிளாக்கு, ஆனால் நீ மாடர்ன் கண்ணாடி வச்சுக்கலாம், ஏன்னா டுடேஸ் டைம் அப்படின்னா. ஓகே, அதெல்லாம் பண்ணிட்டோம். ஷூட்டிங் காரைக்குடியில் பண்ணோம். திடீர்னு ஒரு ஐடியா வந்தது, தமிழ்லையும் பண்ணணும், டைட்டில் எது பண்ணலாம், அது இதுன்னு நினச்சா நான் ஆணையிட்டால் கரெக்டாக இருக்கும். அதில் நான் ஆணையிட்டால் இது நடந்துவிட்டால் இந்த ஏழைகள் வேதனை பட மாட்டார்னு இருந்தது. இப்போ நான் இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸை பார்த்தா, நேர்மையானவங்களுக்கு ஏழைங்களுக்கு சீட்டை தரதில்லை. எம்எல்ஏ எம்பி சீட்டு பணம் இருக்கா, எவ்வளோ செலவு பண்ண எலெக்ஷனுக்கு, அதை பார்த்து தான் சீட்டு தராங்க, சான்ஸே தரது. எந்த பார்ட்டியாக இருந்தாலும் அதே தான் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஹீரோ டெட் பாடி கிட்ட டப்பா அடிக்கிறவனை எம்எல்ஏ ஆக்கி, செருப்பு தைக்கிறவனை எம்எல்ஏ ஆக்கி, இந்த மாதிரி எம்எல்ஏ ஆக்கிறான். ஒரு கான்ஸ்டபுளை, ஒரு கண்டக்டர், பஸ் கண்டக்டர், இந்த மாதிரியெல்லாம் எம்எல்ஏ ஆகி. ஸோ அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும், நான் ஆனால் இட்டால் அது நடந்து விட்டால். ஸோ எம்ஜிஆர் இன்னைக்கு இருந்தால் அதே மாதிரி தான் பண்ணுவாருன்னு சொல்லி செட் பண்ணுவோம். சார், இப்போது தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லாங்குவேஜ் பார் கிடையாது. ஸோ அது டப்பிங் படம், ஸ்ட்ரீட் படம், இங்கிலீஷ் படம், மலையாள படம்ன்றது கிடையாது. படம் நல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஓடும். இதுக்கு ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்டே இருக்குது. இது அண்டா போலீஸ் மாதிரி, வைஜெயந்தி ஐபிஎஸ், இப்போ சமீபத்தில் மலையாளத்தில் பிரேமம், அது மாதிரி அவத்தார், டைட்டல் எல்லாமே இருக்குது. அப்படிங்கும் போது இந்த படம் நான் ஆணையிட்டால் தமிழ் ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புது, அவங்க ஏன் இந்த படம் பார்க்கணும்? படம் யூஸ்வலி படத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, எப்படின்னா படத்தில் ஒரு மெசேஜ் தரோம். நான் மெசேஜ் தர்றதுக்கு டெலிகிராம் அடிச்சிடலாம், எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அமைச்சிடலாம். நான் மெசேஜ் எல்லாம் தரல, நான் இந்த படமே ஒரு ஃபார் என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட்டில் டுடேஸ் கரண்ட் சுச்சுவேஷன், நாட்டில் எது நடக்குது அதே மாதிரி சுச்சுவேஷன் படத்துலேயும் மேட்ச் ஆகிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணலாம், அது மேட்ச் ஆகிடுச்சு. அதனால் டெஃபினெட்லி இப்போ ரியல் லைஃப்பில் பார்த்தா ரெண்டு இடத்துல ட்ராமா இருக்கும். ஒன்று பாலிடிக்ஸில் பயங்கர ட்ராமா இருக்கும், ரெண்டாவது ட்ராமா வந்து ஃபேமிலியில். பையன் எங்கே போனால், இங்கே வந்து அங்கே வந்து, யாராவது வீட்டில் தூர ரிலேட்டிவ்ஸ் யாராவது இறந்து போனால் ஒரு அழுவுறது, இந்த ட்ராமா, இந்த டென்ஷன் எல்லாம் இருக்கும். இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற ரெண்டு ட்ராமாவும் சேர்த்து நாலு ஆணையிட்டால் ஒரே இடத்துல வச்சிருக்கோம். ஸோ ஒரே இதில் டபுள் டோஸ். ஸோ இட் வில் பி ஏ டோட்டல் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபேமிலி என்டர்டெய்னர். இப்போ தெலுங்கில் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனவர்னா ஃபஸ்ட்டு சொன்ன டாக் என்னென்னா, ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் சேர்ந்து பார்க்கணும்ப்பா. சூப்பர். ஆ, ஒய்ஃப் வந்து நிறைய ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, ஹஸ்பண்ட்னா அந்த மாதிரி இருக்கணும். பார்த்தியா, அவன் ஹீரோ டைலாக் சொல்லுவார், என் பேர் ஜோகேந்திரன் இல்லை, ராதா ஜோகேந்திரன், ராதா என் ராதா இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இது எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் சொன்னேன், என் பேரை போடுங்க அப்படின்ட்டு. நிறைய ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொல்லி, பா அப்படி ஹஸ்பண்ட்னா ஜோகேந்திரன் மாதிரி இருக்கணும் அப்படின்னா. சார், இப்போ இந்த படம் வந்து பாகுபலி ரிலீஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு ஆஃப்டர் பாகுபலி. இது அப்படிங்கும் போது பாகுபலியோட ஃபஸ்ட் பார்ட் பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்படின்ற போது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் என்ன, நம்ம என்னவா இந்த படம் பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு தயக்கம் இருந்ததா? இல்லை, பாகுபலியை நினச்சே பார்க்கலண்ணா. ஏன்னா பாகுபலின்றது
பல வருஷத்துல ஒரு வாட்டி அந்த மாதிரி டஸ்டின் ஒரு வாட்டி நடக்கும். அதோட கம்பேர் பண்ணணும்னா நம்ம காலி ஆயிடும். பாகுமலி மாதிரி பண்ணணும்ன்ற நினைச்சாலோ அதை கம்பேர் பண்ணாலோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. கம்பேரிங்க இல்லை, ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எடுத்துணுமே தவிர எம்ஜிஆர் மாதிரி நான் இருக்கணும்னு ட்ரையே பண்ணக்கூடாது. பார்த்து தூரம் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவ்வளோ. அதே மாதிரி அதோட கம்பேரும் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் எந்த நான் எடுக்கிற இந்த படத்துக்கு நான் கரெக்டாக பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ.